ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாபிக் நம்பர் 4 பிளாக்செயின் தொழில்நுட்பத்தை பற்றி தான். ஸோ ஆல்ரெடி இங்கிலீஷில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அதே விஷயத்தை தான் தமிழ்லையும் நான் நோட்ஸ் மேக் பண்ணி இது எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். இதோட சோர்ஸ் மெட்டீரியல் ஆல்ரெடி குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சோர்ஸ் மெட்டீரியல் பார்த்து தான் நானே நோட்ஸ் எடுத்தேன். ஸோ இதை இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஐடியா இது பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பிக்கை இணையம். இந்த நம்பிக்கை இணையம்னா என்னென்னா தமிழ்நாட்டோட நம்பிக்கை இணைய கட்டமைப்பு, அதாவது இது பிளாக்செயின் தொழில்நுட்பத்தால் அமையக்கூடியது. இது தமிழ்நாடு அரசு பல்வேறு துறைகள் சார்ந்து இருக்கக்கூடிய ஆவணங்கள், அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு ஒற்றை ஆதாரமாக தான் இந்த நம்பிக்கை இணையம் இருக்குது. இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா ஆவணங்களை காக்க, பதிவேடுகளை இது பண்ணுறது, கல்வி சான்றிதழ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கு காக்கவும், அதே மாதிரி சரிபார்க்கறதுக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. மதிப்பெண் சான்றிதழ்கள், இசேவை சான்றிதழ்கள், விதை சான்றிதழ்கள், கைவினைப் பொருட்களோட மெய்த்தன்மைக்கான சான்றிதழ்கள், அடுத்து வந்து டிஎன்இஏன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், ஸோ அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து தொடர் சங்கிலி தொழில்நுட்பம், இல்லைனா பிளாக்செயின் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான டெஃபனிஷன் பார்த்திங்கன்னா, இது ஒரு புதிய தரவு கட்டமைப்பு, பாதுகாப்பான குறியாக்கியவியல் அடிப்படையிலான பியர் டு பியர் முனையம் மூலம் தரவுகளை விநியோகிக்கப்படுறதுக்கான அமைப்பு தான் வந்து தொடர் சங்கிலி தொழில்நுட்பம். ஸோ இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸு. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கான மார்க் கிடைக்கும். நீங்களாக உட்காந்து டெஃபனிஷன் அப்போலாம் கதை ஓட்டி விட்டிங்கன்னு நீங்களேன், இதே நன்மைகள் அதே மாதிரி இதோட பயன் உங்கள் எழுதும்போது நீங்கள் கதை ஓட்டி விடலாம், பெரிய லெவலில் கரெக்டாக தான் இருக்கும், சிங்க் ஆகும். பட் ஆனால் இந்த டெஃபினிஷன்லாம் வரும்போது இந்த பர்டிகுலர் டேர்மை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா முன்னுரையாக வந்து இந்த டெஃபினிஷனை நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். தொடர் சங்கிலி தொழில்நுட்பம் என்பது புதிய தரவு கட்டமைப்பு, இப்படி நான் லைனாக அந்த நாலு பாயிண்ட்ஸாக எழுதியிருக்கோம்ல, இதே வந்து நீங்கள் லைனாக வந்து மூணு லைனாக தொடர்ச்சியாக எழுதி அது ஒரு முன்னுரை மாதிரி கொடுக்கலாம். இல்லை முன்னுரை வேறு எதை கொடுக்குறீங்க அப்படின்னன்னா 12 மார்க்லையும் 15 மார்க்லையும் இதை வந்து நீங்கள் டைரெக்டாக அதுக்கு கீழே வந்துட்டு பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதலாம். ஸோ முன்னுரை கொடுத்தா மட்டும் தொடர்ச்சியாக எழுதுங்க, முன்னுரை கொடுக்காமல் அதுக்கடுத்து பாயிண்ட்டாக எழுதுறீங்கன்னா பாயிண்ட் பாயிண்ட்டாக தான் இருக்கணும், ஒவ்வொரு லைனில் வந்து 2 வார்த்தை 3 வார்த்தை தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பேஜை ஃபில் பண்ண முடியும், அதேமாதிரி ஆன்சரையும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க முடியும், ப்ரெசன்டேஷன் வைஸும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் மேக் பண்ணியிருப்பாங்க. தேசிய லெவலில் உருவாக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து 2021 இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு பிளாக்செயின் கொள்கை பார்த்திங்கன்னா 2020 இருக்கும். அதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் வந்து இந்த கொள்கையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மை, பரவலாக்கம், மாறாத தன்மை, பொறுப்புக்கூறல், அடுத்து வர்த்தக மேலாண்மையில் யூஸ் பண்ணிக்குவாங்க, விரைவான சேவை வழங்குறதில் இருப்பாங்க, அதிக பாதுகாப்பு இதன் மூலிமா. அடுத்து துறைகள் பார்த்திங்கன்னா என்னென்ன துறைகளில் பயன்கள் வகிக்கும்னா மருத்துவம், கல்வி. மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நோயாளிகளோட தரவுகளை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கல்வின்னு எடுத்துக்கிட்டால் மாணவர்களோட கற்றல் திறன் எப்படி இருக்குது, அதே மாதிரி அவங்களோட சான்றிதழ் சரிபார்ப்பு, ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் இது பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட தரவு மேலாண்மை, இப்போ நிறையா ஆதார் டிஜிட்டல் நிறைய இது வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் இதுவே இருக்குது. ஸோ இதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காப்பீடு, பயிர் காப்பீடு, அதேமாதிரி மற்ற காப்பீடுகளெல்லாம் வந்து இந்த பர்டிகுலராக பிளாக்செயின் டெக்னாலஜி பயன்படுத்திக்கலாம். கிரிப்டோ கரன்சியில் கட்டண செயலாக்கம், வங்கிகளில் வந்து முறைகேடு தடுக்கிறது, அதே மாதிரி மின்னணு பரிவர்த்தனை அந்த இதுக்கு, நிலப்பதிவு சான்றிதழ் சரிபார்க்குறதுக்கு, நிதி திரட்டுறதுக்கு இந்த க்ரௌட் ஃபண்டிங் சொல்லுவாங்க, ஸோ அந்த இது, தொலைதூர வாக்கெடுப்புக்கு, இந்த மாதிரி நிறைய இதில் அதோடய யூசேஜ் இருக்குது. சவால்கள்னு பார்த்திங்கன்னா அதிக ஆற்றல் தேவைப்படும், அதே மாதிரி செலவு ஜாஸ்தி, தனிப்பட்ட அடையாளம் வந்து மிஸ்யூஸாக இருக்கும், சான்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சவால்கள். ஸோ மொத்தமாகவே பிளாக்செயின் டெக்னாலஜி பற்றி இவ்வளோதான். இந்த ஏ4 ஷீட்டில் 2 காலம் தான் நான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த ஃபுல் பேஜில் வந்து ஒரு 20-30% அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு
அஞ்சு காலமோ ஆறு காலமோ பிடிச்சி இன்னும் ஒரு மூணு கொஷின் நாலு கொஷினுக்கும் ஆன்சர் எழுதிக்கலாம் இதே ஃபோர் ஷீட்டில். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக எழுதி வச்சுக்கோங்க, இதை நல்லா ரிவிஷன் படிக்கோங்க. இது 15 மார்க்கில் கேட்டாலும் இந்த இவ்வளோ கம்மியான பாயிண்ட்ஸே வந்து நீங்கள் நல்லா எலாபரேட்டாக எழுதுனீங்கன்னா போதும். ஸோ கண்டென்ட் வைஸ் இவ்வளோ தான் இந்த விஷயம். இதுக்கு மேலே நீங்கள் நாலு பேஜுக்கு பிளாக் செயின் பற்றி எழுதினாலும் நீங்கள் அங்கே ஃபைனலாக போய் 12 மார்க்கில் கேட்டால் 1.5 பேஜு தான் எழுத போகிறீங்க, 15 மார்க்கில் கேட்டால் 2.5 பேஜ் எழுத போகிறீங்க. அதில் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கண்டென்ட் இருக்கும், மற்ற ஃபுல்லாகவுமே நம்ம கதையாக தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி எழுதுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க, கண்டென்ட் வைஸ் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 15 மார்க்கில் கேட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் துறைகள்னு சொல்லிவிட்டு நான் மருத்துவம்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த மருத்துவத்தில் நீங்கள் லைனாக வந்து ஒரு 4-5 பாயிண்ட் எழுதலாம். நோய்களை கண்டறிகிறதுக்கு விரைவாக கண்டறிகிறதுக்கு பயன்படுத்தலாம், அதே மாதிரி நோயாளிகளின் தகவல்களை வைத்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் ஓனாக யோசித்தாலே உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஜென்ரல் பாயிண்ட் தான், இதெல்லாம் வந்து ரொம்ப யோசித்து எழுதணும்லாம் கிடையாது, இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்லாம். ஸோ இந்த ஜென்ரல் பாயிண்ட்டை நீங்கள் எழுதினாலே போகும். பட் ஆனால் அந்த இதை கொடுக்கறதுக்கு வந்து இந்த மருத்துவம் கல்வி இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்கும். நன்மைகளும் அதே மாதிரி தான், வெளிப்படைத்தன்மைன்னு கொடுத்தீங்கன்னா 15 மார்க்கில் எழுதும்போது அதை வச்சு நீங்கள் ஒரு 2-3 பாயிண்ட் எழுதலாம். எப்படின்னா வெளிப்படைத்தன்மையாக நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துதல், அதே மாதிரி ஊழலை குறைப்பதற்கு பயன்படுத்துதல். ஸோ இப்படி ஜென்ரலாக எழுதினாலே போதும். ஸோ மெயின்ஸ் பொறுத்தளவுக்கும் கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருங்க, மற்றது ஃபுல்லாக கதை தான் எழுத போகிறீங்க, அந்த கதை கொஞ்சம் ரிலவெண்ட்டாக எழுதுனா போதும். ஸோ கண்டென்ட் வந்து இவ்வளோ தான் சஃபிஷியன்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து நோட்ஸ் மேக் பண்ணிடலாம். நோட்ஸ் மேக் பண்ணதை ரிவிஷன் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதெல்லாம் தெரியும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கம்பேரிட்டிவாக வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ.